ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான பார்க்குறது ஒரு ரைஸ் மிக்ஸ் பொடி, நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடி போட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போக நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷு என்ன வேணாலும் தொட்டுக்கலாம், சாம்பார் அப்படி. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, கருவேப்பிலை ரெண்டு கை அல்லது மூணு கை கருவேப்பிலையை கழுவி ஒரு கூடையில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை நிழல்லே காய வச்சு வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டு ஸ்பூன் குண்டு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, மிளகு அரை ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சோண்டு. இப்போ மிளகு போடுறனால காஞ்ச மிளகாய் நாலு போட்டால் போதும். இதெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு புளி போட்டு வறுத்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த பருப்பு தான் இதில் டேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கருவேப்பிலை காஞ்சிருந்தால் தான் நம்ம வறுக்கும்போது அது ரோஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த கருவேப்பிலையை காய வைக்க சொல்கிறோம். வீட்டிலே காய வச்சா தான் கலரும் மாறாது, வெயிலில் வைக்கக்கூடாது. இதையும் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகும், நம்மளே ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு முதல்ல பருப்பு வகைகளை அந்த உப்பு எல்லாம் போட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு ரன் விட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்தால் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.